தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. இன்றைக்கு நாம சோழர்களின் வரலாற்றை தாங்கி நிற்கும் அரியலூர் மாவட்டம் சென்னிவனம் சிவன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். வாங்க கோவிலுக்குள்ள போகலாம். சீர்காழிக்கு அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாதரை வணங்கி வழிபட்டு தீராத நோயெல்லாம் தீர்த்து கொள்ளலாம். அத்தலம் செவ்வாய் பகவானின் தோல் நோய் தீர்த்த தலமாகும். அங்கு வழங்கப்படும் திருச்சாருருண்டை பிரசாதம் பல நோய்களையும் குணமாக்கும் என்பது ஐதீகம். அதேபோல அரியலூர் மாவட்டம் செந்துறை ராயம்புரம் அடுத்த சென்னிவனம் தீர்க்கபுரீஸ்வரர் சொர்ணாம்பிகை கோவிலுக்கு வந்து இவ்வாலயத்தில் இறைவனை வணங்கி இவ்வாலய திருக்குளங்களில், அதாவது பெரியாயி குளம், சின்னாயி குளம் ஆகிய தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொள்ள நம் உடலில் உள்ள தோய் சம்பந்தப்பட்ட நோய்கள், பெருநோய்கள் ஆகியவை குணமாவதாக நம்பப்படுகிறது. இவ்வாலயத்தின் அருகில் உள்ள பெரியாயி குளம் சுவை மிகுந்த நீராக இருக்கிறது. இன்றளவும் காவல் போட்டு ஊர் மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வருகிறார்கள். அதன் அருகில் உள்ள சின்னாயி குளம் இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் நீராடுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். இவ்வாலயம் தமிழக அரசின் அறநிலையத்துறை சார்பில் உள்ளது. தற்பொழுது இவ்வாலயத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருகிற தை மாதம் இவ்வாலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாலயத்தின் உள்ளே விநாயகர், நடராஜர், சிவகாமி, முருகன், நவகிரகங்கள் இவர்களுக்கு தனித்தனி சன்னதி உள்ளது. தற்பொழுது இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக சமயக்குறவர்கள் 63 நாயன்மார்களின் சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. Thank you.
இது தவிர வெளிப்பிரகார கோட்டங்களில் தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், வள்ளி தெய்வயானையுடன் கூடிய முருகர், காசி விஸ்வநாதர், வில்வனேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ மீனாட்சி அம்மன், ஸ்ரீ சொக்கநாதர், ஸ்ரீ கஜலட்சுமி, ஸ்ரீ துர்கை ஆகியோர்களும் காணப்படுகிறார்கள். இவ்வாலயம் 985 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் நிறுவப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டு கூறுகிறது. இவ்வாலயம் உருவான வரலாறு மிகவும் ரசமானது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சென்னிவனத்தை தலைநகராக கொண்டு சோழன்குறிச்சி, மேட்டுப்பாளையம், கிளிமங்கலம், காவனூர், தேலூர், ஆத்தூர், உஞ்சினி, ஆனந்தவாடி, ராயம்புரம், ஓட்டக்கோவில், பொய்கையூர், ஒரத்தூர், காவேரி பாளையம், தாமரைக்குளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்தார் சோழ பேரரசின் நட்பில் இருந்த ஒரு சிற்றரசர். அக்காலத்தில் அரசர்களுக்கு வேட்டையாடும் பழக்கம் இருந்துள்ளது. தற்பொழுது இருக்கும் இவ்வூருக்கு பெயருக்கு ஏற்றாற்போல சென்னிவனம் பெரிய காடாக இருந்துள்ளது. இந்நாட்டை ஆண்டு வந்த அரசனுக்கு காலப்போக்கில் தீராத பெருவியாதி உண்டானதாகவும், அதனால் அரண்மனையிலேயே வெகு நாட்கள் தங்கி இருந்தமையாலும் வெறுப்புற்று ஒரு நாள் தானும் வீரர்களுடன் வேட்டையாட வந்தார். இப்பகுதிக்கு வந்தவுடன் ஒரு மரத்தடியில் அரசரை உட்கார வைத்துவிட்டு வீரர்கள் மட்டும் வேட்டையாட சென்றுள்ளார்கள். அவர்களுக்கு மாலை நேரம் வரை ஆகியும் ஒரு விலங்குகளும் கிடைக்கவில்லை. அரசருக்கு வைத்திருந்த தண்ணீர் காலியாகிவிட மீண்டும் தண்ணீர் தாகம் கடுமையாக இருந்ததால் அவர் அங்கு தண்ணீருக்காக சுற்றி பார்த்திருக்கிறார். அருகில் இருந்த ஒரு சிறிய குட்டை தெரிந்திருக்கிறது. அங்கு சென்று அந்த குட்டையில் சிறிதளவே இருந்த தண்ணீரை தன் இரு கைகளாலும் அள்ளி குடிக்க முயற்சி செய்திருக்கிறார். அள்ளியவுடனே தனது கைகளில் 10 விரல்களும் நீண்டு பழைய நிலைக்கு வந்தது. உடனே கைகள் நிறைய தண்ணீரை அள்ளி தனது உடல் முழுவதும் தெளித்தவுடன் தன்னுடைய பெருவியாதி மறைந்து முன்பு இருந்ததைப் போல பழைய திடகார்த்தமான நிலைக்கு மாறினார். சற்று நேரத்தில் அங்கு வந்த வீரர்கள் தம் அரசரின் நோய் குணமாகி பழைய நிலைக்கு மாறியதை கண்டு திகைத்து நின்றனர். அந்த அரசன் தனது பெருவியாதியினை நீக்கிய இந்த இடத்தில் சிவாலயம் எழுப்பி தீராத வியாதியை நீக்கிய இந்த இறைவனுக்கு தீர்க்க புரீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு சொர்ணாம்பிகை என்றும் பெயரிட்டு வழிபட்டு இந்த அரசனின் 2 மனைவிகள் பெயரால் அங்கிருந்த குட்டையை பெரிய குளமாக மாற்றி அதன் அருகில் மற்றொரு குளமும் வெட்டி பெரியாயி குளம், சின்னாயி குளம் என்று பெயரிட்டதாக கூறப்படுகிறது. அன்று முதல் இங்கு வாழ்ந்து வந்த மக்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் இவ்வாலயத்திற்கு வந்து இறைவனை வணங்கி அதிலிருந்து விடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இம்மாவட்டத்தில் உள்ள மக்களின் குறை தீர்க்கும், நோய் தீர்க்கும் ஸ்தலமாகவே இவ்வாலயம் விளங்கி வருகிறது.